भारत माता की जय वंदे मातरम கலியுகத்தில் அதர்மத்திற்கு கொண்டாட்டம் தலை தூக்கும். பல சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கும் பொழுது அதர்மத்திற்குத்தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி தோன்றும். ஏன் நம்ம பெரியோர்கள் சொல்லலையா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்லலையா. அதர்மம் ரொம்ப பெருசாக வரா மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரே ஸ்ட்ரோக்கில் அது மொத்தம் டெஸ்ட்ராய், அது மொத்தம் டிசாஸ்டர், மொத்தம் போயிடும். எப்பொழுதுமே நான் பல முறை இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடையதான உபன்யாசங்களில். சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இந்த சனாதன தர்மத்தை பற்றி கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஆழ்வார்களுடைய சரித்திரங்களை நீங்கள் அங்கங்கே எடுத்து காண்பிக்கிறீங்கோ, ஆழ்வார்கள் அந்த வழியில் நடந்திருக்கானது எங்களுக்கெல்லாம் தெரியறது அப்படின்னு, ரைட்டு. ஆனால் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையேன்னா, அங்கே தான் ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு ட்ராப் பாய்சன் விஷம், நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாது சாப்பிட்டாலும் என்னாகும், அந்த ஒரு ட்ராப் பாய்சன் ரொம்ப இம்மிடியட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும். கரெக்டு தானே? அப்படியே கண்ணெலாம் சொருகின்னு போயிடும், வாயில் நுரத்தள்ளும், உடம்பு நீளம் பாரிச்சிரும், உடனே இம்மிடியட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. ஆல்மோஸ்ட்டு உடம்புல எல்லா துவாரத்துலேயும் அந்த ட்ரிப்ஸு, அந்த ஊசி சொருகி வச்சு மருந்து ஏற்றுறா. அப்போ டாக்டர்கிட்ட கேட்குறோம், டாக்டர் சொன்னார் 72 hours போனால் தான் அபாய கட்டத்தை தாண்டினான்னு சொல்ல முடியும்ன்ற. ஒரு சொட்டு விஷம் சாப்பிட்டதுக்கு ஏற்பட்ட இம்பேக்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இத்தனை மருந்துகளை கொடுத்தாலும் அட்லீஸ்ட் 72 hours ஆனால் தான் இதை பற்றி சொல்லவே முடியும்ன்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி தான் நம்முடைய தர்மத்தை நாம் புரிந்து கொண்டு அதன் வழி நடக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். ஏன்னா நம்ம டோட்டலாக பொல்யூட் ஆயிருக்கோம், நம்ம டோட்டலாக பொல்யூட் ஆயிருக்கோம். குலசேகர் ஆழ்வாருடைய ஒரு அழகான சரித்திரம். யார் இவர்? யார்? ராஜா, த கிரேட் எம்பரர் குலசேகரர். சேர தேசத்தில் கேரள தேசத்தை ஆண்டவரும் பெரிய சக்கரவர்த்தி. நீங்கள் ஆழ்வார்கள்னால் வெறும உஞ்சவர்த்தி பண்ணிவிட்டு காயில் சப்ளா கட்டு எடுத்துகிட்டு பஜனை பண்ணிவிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா பண்ண, அவளுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை சார் அப்படி இப்படி சுற்றின்னு இருப்பா உட்காந்து. நீங்கள் தான் சொன்னீங்களே திருப்பாளர் பஜனை பண்ணுறார், நம்ம ஆழ்வார் புளியமர தடியில் உட்காந்துருக்காருன்னு. குலசேகர் ஆழ்வார் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா? எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா? அந்த குலசேகர ஆழ்வார் ராஜாங்கத்தில் இருந்தாலும் பகவத் பக்தி பண்ணார். சி, இன்றைக்கி இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் நாம் உண்டியே உடையன்னு ஓடின்ருக்கோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் கூட நீங்கள் பார்க்கலாம், பசங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க குளிச்சுட்டு வருவாங்க, ஏதோ நெத்திக்கு அவங்களுக்கு தேவையான திருமண் காப்போ விபூதியோ குங்குமமோ சந்திரமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அங்கே ஒரு சுவாமி படமோ இல்லை சுவாமி சன்னதியோ இருக்கும், அங்கே போய் ஒரு நமஸ்காரங்கள் பண்ணி இல்லை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய வாழ்க்கை சந்தியாவந்தனத்தெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா கேட்பா, என்ன சுவாமி படத்தை சுவாமி ரூமில் போய் சேவிச்சுட்டு வந்தியா, சுவாமி நமஸ்காரம் பண்ணியா, நெத்திக்கு விபூதி இட்டுண்டியா, நெத்திக்கு திறமணிட்டுண்டியா அப்படின்னு கேட்பா. ஆ, பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வேளை அர்ஜென்ட்டில், ஐயோ சாரி பண்ணல, ஏய் போய் முதல்ல போயிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாப்பிட உட்கார் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. இது நிகழ்வதற்கு கால நேரங்கள் கிடைத்தன. இப்போ அவன் 6 மணிக்கு எழுந்துக்கிச்சே ஆன்லைன் மூஞ்சில் தான் முழிக்கிறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. பெற்றோர்களும் அந்த கேள்வி கேட்கறது, 20 வருடங்களுக்கு முன்பாக பள்ளிக்கூட பிள்ளைகளாக கல்லூரி பிள்ளைகளாக இருந்தவர்கள் தான் இப்பொழுது பெற்றோர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பண்பினை சொல்லித் தருவதில்லை. காரணம் என்ன? எங்கே சுவாமி கேட்குறா இவாள்லாம் இப்போல்லாம் கேட்க மாட்டா, அதான் ஏதோ போயின்னு இருக்கா அவள்லாம், அவளாக வரச்சே வரட்டும், இது ஒன்று பெருசாக சொல்லிடுவோம் நம்ம. இந்த மாதிரி நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்கறதுக்கு எங்கே அவளுக்கு டைம் இருக்குது? ஹாரி பாட்டர் தெரியும், பேசுனா பேசணும். ஸ்பைடர்மேன் பார்ட் 5 வந்துடுத்து சார், அதை பற்றி பேசணுமா? பியூட்டிஃபுல்லாக பேசுவான் அந்த பையன். ஓடிடியில் என்னென்ன படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் டக்கு டக்குன்னு அடிப்பான் அவன் பாட்டு. அமேசான் ப்ரைமில் என்ன சார் இன்றைக்கி ஈவினிங் ப்ரோக்ராம்னா டக்குன்னு சொல்லுவான் அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு. ஆறுமுகனுக்கு எத்தனை தலைன்னு கேட்டால் முழிப்பான், கேல்குலேட்டரை தேடுவான், ஆறுமுகனுக்கு எத்தனை தலை அப்படின்னு. அது ஒரு 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி கேள்வி அது. அதுக்கு அவனால் சொல்ல முடியுமா? ஏன்னா சிந்திக்கும் திறன் என்பது இழக்கப்பட்டது, சுத்தமாக சிந்திக்கும் திறன் இருந்து போச்சு. அதுவும் குறிப்பாக நம்முடைய தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய விஷயங்களில் சிந்திக்கும் திறன் இல்லை. அங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம், உடனே நமக்கு மூளைச்சலவைன்றது ஏற்படுறது. குலசேகர் ஆழ்வார், அம்பரீஷ சக்கரவர்த்தி, இதுபோல் மிகச்சிறந்த அரசர்கள், ஒரு குடைக்கீழே அகண்டமான இந்த பூமியை ஆண்டவர்கள், அப்போ அவளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ ஒர்க்லோடு இருக்கும், எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனாலும்
அவர்கள் ஒருபொழுதும் பக்தி செய்ய தவறினதே இல்லை. இப்போ ராஜராஜ சோழன் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டானா, அவரை சுற்றி நாலு பக்கமும் எதிரிகள், எப்போ அப்பத்தாலும் ஓயாமல் சண்டை, எந்த சமயத்தில் யார் வந்து எப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரியல. அப்படி இருக்கச்சேவும் பக்தியை வளர்ப்பதற்கு, தர்மத்தை வளர்ப்பதற்கு ஆதுரச்சாலைகள், பாடசாலைகள், அன்னக்கூட்டங்கள், இவற்றுடன் கூடியதான கோட்டையை போன்ற பிரம்மாண்டமான ஒரு கோவிலை கட்டினன்னா எவ்வளோ பெரிய கலாரசிகன், எப்பேற்பட்டதான தர்மத்தின் அபிமானியாக அந்த மாபெரும் பேரரசன் திகழ்ந்திருக்கிறான்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய கதையை அறுதானே, அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய அடிப்படையான கதையை அறுதானே. இன்றைக்கி ஏகாரசினா யாருக்காவது தெரியுமா இல்லையா? அவ்வளவு பெரிய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததான குலசேகர ஆழ்வார் தினந்தோறும் அன்னதானம் அளித்து கொண்டிருந்தார். வைணவன்றதான பெயரோடு யாராவது அவருடையதான அரசபைக்கு போனால்னா கண்ணமொழி நான் வாழை காலில் விழுந்து சேவிப்பார். எத்தனை பேர் வேணால் போகலாம், எத்தனை பேர் வேணால் வரலாம். இது சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி அதாவது இந்த லட்சணங்கள் நமக்கு நம்முடைய தர்மங்கள் என்னவோ அந்த தர்மத்தின் படி நாம் லட்சணத்தோடு நிற்கணும் சார். எல்லாரும் நெத்திக்கு இட்டுக்கோங்க. முதல்ல ஹிந்துக்கள் எல்லோரும் நெற்றிக்கு பால் நெற்றியாக இருக்கக்கூடாது. நீர் செவ்வே இடக்காணில் என்ன உங்களுக்கு, குங்குமமா, சந்தனமா, விபூதியா, திறவன் காப்பா, கோபி சந்தனமா, புரியா, ரக்ஷையா, என்ன ஏதாவது ஒன்று நம்ம நெத்திக்கு நம்ம இட்டுக்கணும். நம்முடைய அடையாளம் இல்லையா? நாம் அதை வெளிப்படுத்த வேண்டாமா? நாமளே நம்முடைய அடையாளத்தை மறைச்சிக்க ஆரம்பிச்சுட்டோமே, யாருக்கோசரம் பயப்படுறோம்? மற்றவர்கள் தங்களுடைய அடையாளங்களுடன் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து நமக்கு வரக்கூடியதான பிரமிப்பு, நாம் நம்முடைய அடையாளங்களை இழந்து இப்படி இருக்கிறோமே என்னும் பொழுது நம் மீது நமக்கு ஒரு வெறுப்பு தோன்ற வேண்டாமா? வைஷ்ணவ அடையாளத்தோடு யார் வந்தாலும் குலசேகர ஆழ்வார் அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, உபச்சரிப்பு, இந்த விருந்தோம்பல்னு சொல்கிறோம் இல்லையா, பண்பாடு பாரதத்தில் விருந்தோம்பல்னு, அவளை வரவேற்பார், அவளுக்கு தேவையான உபகாரங்களை பண்ணுவார், அவள் ஏதாவது ராஜா கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து வந்துருப்பா, அவளுக்கு கொடுப்பார். இது சில பேருக்கு பிடிக்காது. எப்பொழுதுமே ஒருத்தர் நல்ல விதத்தில் நாலு பேருக்கு உபகாரம் பண்ணுறான்னா இன்னும் நாலு பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? இதை ஏதாவது டிஸ்ட்ராய் பண்ணணும், இதை தடுக்கணும். இந்த குலசேகர் ஆழ்வாரை வந்து இவாளுக்கெல்லாம் உபகாரம் பண்ண விட்டாமல் தடுக்கணும், அரசாங்க கஜானா காலி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணி என்ன பண்ண தெரியுமா? அதான் இப்போ வந்து யாரையாவது ஏதாவது தோஷம் சொல்லணும்னா அப்படின்னு கேட்டால் அந்த பர்சனல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டுறதோ இல்லை அவளுடையதான நடவடிக்கையில் ஏதாவது ஒரு குற்றத்தை ஏற்படுத்துகிறதோ சுமத்துறதோ அப்படி தானே நடக்கிறது, அதுதானே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய திருட்டு காரியத்தை இவாள்லாம் பண்ணிட்டான். அது குலசேகர ஆழ்வாருடைய அரண்மனையில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. ஆனால் குலசேகர ஆழ்வார் எப்படி அதை டேக்கிள் பண்ணார் தெரியுமா? பார்க்கலாம் நம்ம.